வணக்கம். சற்று முன்னுரையில் முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுமா? புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி பொங்கலுக்கு பின்னர் மீண்டும் நம்மளுக்கு முழு ஒழுங்கு கொண்டு வரப்போறாங்களா? என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க? எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இதை போன்று தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஒழுங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் உடனே கொண்டு தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் ஊடகம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு இரநேர ஊடகம் அமல்படுத்தும் அல்லது முழு நேர ஊடகம் போடப்படுமா என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது மீண்டும் வேகமாக பரவிவரும் கொரோனா தொற்றின் காரணமாக ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் 5000க்கும் அதிகமான தற்போது பாதிப்பு ஏற்படும் என கூறப்பட்டது. அதன்படி மேலும் சென்னை பாதிப்பு 5000 தாண்டும் என சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஊரடங்கு கட்டாயம் விதிக்கப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். அதே போன்று அதிகரிக்கும் கொரோனா தொற்று காரணமாக கலெக்டர் மற்றும் அதிகாரிகளுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பித்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் தற்போது ஒமிக்ரான் தொற்று அதிவேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை முறையாக பின்பற்றாதவர்கள் மீது கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டது. 2ஆம் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நபர்கள் அனைவரும் கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டது. அதே போன்று 5 வயதுக்கு பூர்த்தி அடைந்தவர்களுக்கு இன்று முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் பணி தீவிரமாக நடத்தப்படும் என கூறப்பட்டது. அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும், குறிப்பாக பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், தொற்று கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் தனிமைப்படுத்துதல் மற்றும் இது தொடர்பாக இருக்கும் நபர்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தப்படுவர் என கூறப்பட்டது. சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்கள் தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 1.15 படுக்கைகள் தமிழ்நாட்டில் தயாராக உள்ள நிலையில் கூடுதலாக 50,000 படுக்கைகள் ஏற்படுத்த வேண்டும். தொற்று கண்டறியப்பட்டவர்கள் அவர்கள் இருந்த நபர்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் தேவையான உதவிகளை அளிக்க வேண்டும். கொரோனா சிகிச்சை மையங்களை உருவாக்கி தேவையான படுக்கை வசதி அமைக்க வேண்டும். தொற்று அதிகம் கண்டறிந்து வரப்படும் மாவட்டங்கள் தீவிர கட்டுப்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என தற்போது புதிய தகவல் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கும். அதே போன்று மீண்டும் நமக்கு தமிழ்நாட்டில் 144 தடையும் முழு ஒழுங்கும் கொண்டு வரப்போறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கட்டாயம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுவாங்க. கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படலாம். நன்றி, வணக்கம்.